நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா முதல்ல இந்த ரெண்டு கட்சி ஆட்சிகளிடம் இருந்து இந்த நாட்டை மக்களையும் காப்பாற்றணும். வரமாட்டான், தொகுதிக்கே வந்து பார்க்க மாட்டார்கள். இவர்கள் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறான், 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் தேர்தல் வரும்போது பார்ப்போம். அப்ப மக்கள் கோபத்தில் இருந்தால் கூட 1000 கொடுப்போம். இது எவனையும் நம்பி பயன் இல்லை. இது திமுக வந்து செய்யும், அதிமுக செஞ்சது போதும், நீங்க புடுங்கின ஆணி எல்லாம் போதும்ங்கிற ஒண்ணு தெரியாது. அதிமுக ஏறினால் திமுகவை திட்டுவது, இவர்கள் செய்த ஊழல் தெரியாதா, இவர்கள் வாங்கிய லஞ்சம் தெரியாதா, இவர்கள் யோக்கிய தெரியாதா, இவங்க அவன் இந்த பக்கம் ஏறிக்கிட்டு உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள் வாங்கிய ஊழல் தெரியாதா, உங்கள் ஆட்சியில் செய்த அக்கிரமம் தெரியாதா, எல்லாம் எங்களுக்கு தெரியுது. இவர்களுக்கும் நோக்கம் இருக்குது, என்ன? திருடுவது, கொள்ளையடிப்பது, பல கோடி பல லட்சம் கோடிகளை ஒதுக்குவது, பதுக்குவது, திரும்ப திரும்ப இந்த திருடர்கள் கைகளில் அதிகாரத்தை கொடுப்பது, எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமாம். உழைக்கிற என்னிடத்தில் இல்லாத பணம் உழைக்காத அவனிடத்தில் எப்படி போனது என்கிற கேள்வியை, ஒரே கொள்கைதான், கொள்கை. கை கொல்லும் அளவு கொள்வதுதான் கொள்கை. வேற என்ன கொள்கை இருக்குது? பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் போட்டி எடுக்கிறவன் எவன் ஏழை வேட்பாளர் எவன்? இந்த திராவிட திருட்டு கூட்டத்திடம் இருந்து இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதுதான் தமிழ் இளம் தலைமுறையினின் வரலாற்று பொறுப்பு கடமை. அவன் பரம்பரையை தூக்கிடுவேன், நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ தப்பிக்கவே முடியாது. நீ செஞ்சது போதும், நீங்க புடுங்கின ஆணி எல்லாம் போதும்ங்கிறான், புடுங்கின ஆணி எல்லாம் போதும்ங்கிறான். ஒன்னு தெரியாது. அதிமுக ஏறினால் திமுகவை திட்டுவது, இவர்கள் செய்த ஊழல் தெரியாதா, இவர்கள் வாங்கிய லஞ்சம் தெரியாதா, இவர்கள் யோக்கியம் தெரியாதா, இவங்க அவன் இந்த பக்கம் ஏறிக்கிட்டு உங்களை பற்றி தெரியாதா, நீங்கள் வாங்கிய ஊழல் தெரியாதா, உங்கள் ஆட்சியில் செய்த அக்கிரமம் தெரியாதா, எல்லாம் எங்களுக்கு தெரியுது. ஆனால் மாறி மாறி கர்மா இவங்களுக்கே ஓட்ட போட்டு கேட்டா வேற வழி இல்லை. சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள், வழியே இல்லை என்று சொல்லாதீர்கள், சொல்லாதீர்கள். பாதையை தேடாதே, உருவாக்கு என் வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்க கூடாது. இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டிருப்பதை விட ஒரு வெளிச்சத்தை, ஒரு விளக்கை ஏற்றி உன் தலைமை பண்பை காட்டு என்கிறான் சீனஞானி கன்ஃபியூசியஸ். புலம்பிக் கொண்டிருந்த அந்த கூட்டத்திலிருந்து நாங்களே வழியாக மாறி வந்தோம். இது எவனை நம்பி பயன் இல்லை. இது திமுக வந்து செய்யும், அதிமுக செஞ்சது போதும், நீங்க புடுங்கின ஆணி எல்லாம் போதும்ங்கிறோம். என்ன இனிமே செய்ய போறீங்க? எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகும் போது கூட முழு அவையிலே, சட்டசபையில் ஸ்டாலின் அவர் கட்சியும் உட்கார்ந்துருந்ததில்லை. 10 நிமிஷம் போய் உட்கார்ந்துட்டு வெளிநடப்பு, இவர் போனாலும் வெளிநடப்பு தான். வேறு என்ன செய்ய போகுது? இருக்கிற எண்ணிக்கையில் கூட ஒன்று கூடும், அவ்வளவுதான். அதிமுக வென்று போய் என்ன செய்யும்? இந்த கொடுமை ஆட்சி கூட 6 மாதம் நீளும், அவ்வளவுதான் நடக்கும். ஆனால் என் தங்கை ரேவதி வென்றால் வரலாற்றில் ஒரு புரட்சிகர அரசியல் மாற்றம் நிகழும். இந்திய பெருநிலம் திரும்பி பார்க்கும், தமிழக அரசியலில் பெருமாற்றம் நிகழும், பெருமாற்றம் நிகழும். காசு கொடுக்காம ஏழை எளிய மகள் நின்று மான தமிழ் மக்கள் வெள்ள வைத்து விட்டார்கள் என்று தூய அரசியலின் தொடக்கம் நிகழும். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற அந்த நிலை ஒழியும். இங்கே முதலாளிகளுக்காக கட்டமைக்கப்படுகிற அதிகாரம் சரிந்து விழும். பாராளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறவன் எவன்? ஏழை வேட்பாளர் எவன்? நாங்கள் நிறுத்திய பிள்ளைகள் மட்டும்தான் தினக்கூலிகள், அன்றாடங்காட்சிகளின் மக்கள் பிள்ளைகள், எல்லாம் முதலாளி. 1000 கோடிகள், 1000000 கோடிகளை வைத்திருக்கிற முதலாளிகள் போட்டியிட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலில். அப்ப உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் எப்போது நிறுவப்படும்? முதலாளிகளுக்கான அதிகாரமே இந்த நாட்டில் கட்டமைக்கப்பட்டால் மக்களுக்கான குரல் வலை நெரிக்கப்படாதா? எவ்வளவு கத்தினாலும் கிணத்துக்குள் இருந்து கத்துவது போல அவன் குரல் மேலே ஏறாது. நாங்க வந்திருக்கிறது ஆள் மாற்றி உட்கார வைக்க அல்ல. திமுகவை வீழ்த்தி அதிமுகவை வர்றதோ, அதிமுகவை மாற்றி ஆளை மாற்றி உட்கார வைக்கிறது இல்லை, அமைப்பை மாற்றணும். இந்த கட்சி ஆட்சிகளால் இதை சரி செய்ய முடியாது. புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இதை இங்கே ஆளை மாற்றி என்ன பண்ணுறது? அதே ஊழல், அதே லஞ்சம் இருக்கும், அதே கொலை, அதே கொள்ளை இருக்கும், அதே திருட்டு இங்கேயும் அங்கேயும் இருக்கும். இவன் வந்தாலும் ஆத்துமணல் அல்வான், அவன் வந்தாலும் மலையை குடைஞ்சி விற்பான், அவன் வந்தாலும் காட்டை அழிச்சு விற்பான், அவன் வந்தாலும் ஊழல் இருக்கும், இவன் வந்தாலும் ஊழல் இருக்கும், லஞ்சம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த திராவிட திருட்டு கூட்டத்திடமிருந்து இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதுதான் தமிழ் இளம் தலைமுறையினின் வரலாற்று பொறுப்பு கடமை. இந்த நாடு மக்களும் நல்லா இருக்கணும்னா முதல்ல இந்த ரெண்டு கட்சி ஆட்சிகளிடம் இருந்து இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றணும். வரமாட்டான், தொகுதிக்கே வந்து பார்க்க மாட்டார்கள் இவர்கள். அவர்கள் முடிவு பண்ணிவிட்டார்கள், 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்குறோம், 5 வருஷம் கழித்து மறுபடியும் தேர்தல் வரும்போது பார்ப்போம். அப்போ மக்கள் கோபத்தில் இருந்தால் கூட 1000 கொடுப்போம், ரொம்ப கோபத்தில் இருந்தால் கூட 1000 சேர்த்து கொடுப்போம், 3000 கொடுப்போம், அவ்வளோதான், அவ்வளோதான். நம்மளால் முடியுமா என்று கேட்கக்கூடாது, முடியும்.
என்ன செய்யறது? ஒரே ஒரு ஓட்டு, ஒரே ஒரு ஓட்டு. நான் போடுவதால் இந்த ஓட்டால் மாறிவிடுமா என்று நினைக்கூடாது. ஒவ்வொரு ஓட்டாலும் தான் மாறும். எவ்வளவு பெரிய கோலமாக இருந்தாலும் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு புள்ளியில் தான் தொடங்கி ஆகணும். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் சொன்னது போல, என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய சமுத்திரம், என்ன பெரிய கடல் ஒரு துளியில் தானே தொடங்குச்சு, என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சுங்கிறார். நம்ம ஊரில் அப்பத்தெல்லாம் கதை சொல்லும்போது, ஒரு ஊரில் போய் மலை முழுங்கி மகாதேவன் இருந்தாப்பேன்னு எங்கள் பாட்டி அம்மா ஏப்பத்த புழுகிற மலை முழுங்கி மகாதேவன் எவ்வளாவது இருப்பாடா அப்படின்ட்டு. உண்மையிலே இப்போ இருக்கா இங்கேங்கிறது நான் பார்த்து அப்பத்தான் உண்மையிலேயே இங்கே பாருங்க, இந்த என் தம்பி சிவகுமார் இருக்கேன் இங்கே பாருங்க. நாங்கள் திருநெல்வேலியில் ஒரு இது இந்த கல் இதை எடுத்து கல்குவாரிக்கு எதிராக போராடி இது பண்ணிட்டோம், தடையை வாங்கிட்டோம். அப்போ போய் காட்டுறாங்க, இவங்களால் நம்ப முடியுதா பாருங்க, எனக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு. முன்னாடி பார்த்தா மலை இருக்கு, அப்படியே சுற்றி வந்தா ஒன்றுமே இல்லை, குடஞ்சு தின்ட்டாங்க. இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா மலை இருக்கு, மலை இருக்கு. பின்பக்கம் பார்த்தா இல்லை, அள்ளி தின்ட்டாங்க. கேட்டால் கிரஷர் கல்குவாரி பெரிய முதலாளி, அவ்வளோ பேர் பட்டியலும் எடுத்து வச்சிருக்கேன் ராஜா. எவன் மணல் அள்ளி விற்றான், எவன் ஆற்று மணலை தின்னவன், எவன் மலையை குடஞ்சி கிரஸ் போட்டவன், அவன் பரம்பரையை தூக்கிடுவேன். நீ நினைச்சிக்கிட்டு இருக்க, நீ தப்பிக்கவே முடியாது. நீ உன்னால மணலை உருவாக்க முடியுமா? உன்னால மலையை உருவாக்க முடியுமா? பிறகு எப்படி நீ இதை அடிச்ச? மரங்களை வெட்டி வீழ்த்தினால் நாங்கள் நட்டு வச்சுட்டு போவோம். பல கோடி பனை திட்டம், பத்தாண்டு பசுமை திட்டம்னு மரத்தை நட்டு என் பிள்ளைகளுக்கு வச்சு விட்டுட்டு போவோம். ஆனால் மணலையும் மலையும் நாங்கள் எப்படி உருவாக்குவது? யார் உருவாக்குவது? இங்கே என்ன எல்லாம் யாரு எல்லாரும் யாருக்கு போடுவாங்களோ அங்கே போன ஜெயிக்கிற கட்சிக்கு போட்டுருவோம் அப்படின்னு நீங்க எப்படி முடிவு பண்ண அந்த கட்சி ஜெயிக்கும்னு? அது மாதிரி ஒரு தவறு எதுவும் கிடையாது. சீன ஞானி கன்ஃபியூஸ் சொல்றான், நீ எளிதானதை செய்யாதே சரியானதை செய்யுங்கிற. நீங்கள் சரியானதை செய்யுங்கள் என் அன்பிற்குரிய மக்களே, சரியானதை செய்யுங்கள். நீங்கள் நீங்கள் ஜெயிக்கிற பக்கத்தில் நிற்க நினைக்காதீர்கள், அது வல்ல வீரம். நிற்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்க தான் சரிய உண்மையான வீரம், அதுதான் சரியான வீரம். திமுக விட்டா அதிமுக தான், அதிமுக விட்டா திமுக தான், ரெண்டை விட்டா உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிற நாம் தமிழர் என்று ஆண்டுட்டாங்க. புதுசாவா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலேருந்தான் 3 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. அம்மையார் ஜெயலலிதா ஆண்டு வாழ்ந்தாச்சு, கருணாநிதி அவர் குடும்ப ஆண்டு வாழ்ந்தாச்சு. ஒரு கொஞ்ச நாள் உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி நாட்டை கொடுத்து பாருங்க, உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்கலாம். அப்புறம் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற செயலில் இருந்துதான் ஊழலஞ்சத்திற்கான விதையை ஊண்டப்படுகிறது. 100 கோடி செலவழித்து தேர்தலை எதிர்கொள்கிற முதலாளி லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்கிற அடிப்படை கேள்வியை அறிவார்ந்த மக்கள் எழுப்பி பார்க்கணும். 100 கோடி போட்டு ஒரு ஓட்டுக்கு 1000, 2000, 3000 கொடுக்கிறவன் 1000 கோடி சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறான். அது யாருடைய பணம்? மக்கள் நம்மிடத்தில் சொல்வது, நம்ம பணம் தானே, நம்ம பணம் தான், அது நம்மிடத்தில் இல்லாத அவனிடத்தில் எப்படி போனது என்கிற கேள்வி ஏன் நாம் எழுப்பவில்லை? அவன் என்ன வேலை செய்கிறான்? காலையிலிருந்து மாலை வரை அரும்பாடுபட்டு உழைக்கிறேன், காட்டு வேலை செய்கிறேன், கழனி வேலை செய்கிறேன், உழுகிறேன், கரும்பு வெட்டுறேன், வாழைத்தோப்பில் வேலை செய்கிறேன், ஆடு வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், பால் பீய்ச்சிறேன், தயிராக்குறேன், மோராக்குறேன், நெய்யாக்குறேன், விற்கிறேன், ராட்டி தட்டி விற்கிறேன், எல்லா வேலைகளையும் செய்கிறேன், நான் கையேந்து நிற்கிறேன். ஒரு வேலையும் செய்யாத அவன் எனக்கு காசு கொடுக்குறான். உழைக்கிற என்னிடத்தில் இல்லாத பணம் உழைக்காத அவனிடத்தில் எப்படி போனது என்கிற கேள்வியை அறிவார்ந்த மக்கள் எழுப்பி பார்க்க வேண்டாமா? அதுக்கு பேர் தான் திருட்டு. திரும்ப திரும்ப இந்த திருடர்கள் கைகளை அதிகாரத்தை கொடுப்பது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனமாம், எவ்வளவு பெரிய ஏமாற்றாகிவிடும். நாம் காசை வாங்கி கொண்டு, நோட்டை வாங்கி கொண்டு ஓட்டை விற்கிறோம், அவர்கள் அந்த ஓட்டை வாங்கி கொண்டு நாட்டை விற்கிறார்கள். இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 60 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளில் இந்த ஆட்சியாளர்கள் நட்டு வச்சு வளர்த்த மரங்கள் எத்தனை, பாதுகாத்த 6 ஏரிகள் எத்தனை, ஒரு 6 உயிரோடு இருக்கிறதா? ஒரு 6. எல்லா ஆற்று மணலையும் அள்ளி விற்றுண்டாச்சு, விற்றாச்சு. ஆனால் கேட்டால் வியாக்கியானம், மண் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவீர்கள் என்று. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் ஆற்றில் மண் அள்ளினீர்களா? அந்நிய மாநிலங்களுக்கு, அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவில்லையா? கேரளாவில் ஆற்று மணலை அல்ல தடை இருக்கிறது, கர்நாடகாவில் தடை இருக்கிறது, ஆந்திராவில் தடை இருக்கிறது. ஏன்? அவன் வளத்தை பாதுகாக்கிறான். நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் அந்த மண்ணை ஆளுகிறான், அவன் பாதுகாக்கிறான். கேரளாவில் 8 வழிச்சாலை ஏன் கொண்டு வரல? ஏன் தேசிய நெடுஞ்சாலை கேரளாவில் இல்லை? ஏன் இல்லை?
அவன் வருவான், என் காட்டை அழிப்பான், ரோட்டை போடுவான், அங்கே சோதனை சாவடி போட்டு சுங்கச்சாவடி போட்டு மக்கள்கிட்ட காசை வாங்கி என் மக்களை சாகடிப்பான் என்றாக அக்கறையோடு வேண்டாம் எனக்கு இந்த ரோடு போதும்ங்கிறான். இந்த மழை பெஞ்சிருக்கு, ரோடெல்லாம் தண்ணி, அந்த தண்ணியை வடிந்து ஓடுவதற்கு ஒரு நீர்த்தாரை உண்டா, ஒரு காவாய் உண்டா, அதை ஒரு இடத்தில் சேமிக்க குளங்குட்டை உண்டா? இந்த தண்ணி அப்படியே கிடந்து நீராவியாய் மேலே போய்விடும், பூமிக்கிலையும் போகாது, ஏன்னா தார் ரோடு இறங்காது, சிமெண்ட் ரோடு கீழே இறங்காது. அப்புறம் இந்த தண்ணிகளை எல்லாம் கடல்ல அதை சேமிக்கிறதா ஒரு திட்டம், 10 கிலோமீட்டர் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஓடி அங்கே ஒரு 4-5 கிரவுண்டில் ஒரு குட்டை அங்கே நீரை தேக்குறான். அந்த இடத்துல நீர் தேங்கி இருக்கிறனால அங்கே சுற்றி இருக்கிற பகுதியில் நிலத்தடி நீர் உயரும். அப்படி ஏதாவது ஒரு அறிவாக இருந்த செயல். சிங்கப்பூரில் போய் பாருங்கள், ஒரு சின்ன நாடு, மதுரை தான், மதுரை அளவு தான் இருக்கும், 45 நிமிஷத்தில் மொத்த நாட்டையும் சுற்றி வந்துடலாம். ரோடை இப்படி போட்டிருக்கான், இப்படி நடுவால் மேடு வச்சு, இப்படி ரெண்டு பக்கம் வாய்க்கால், மழை அடர்த்தியான மழை பெய்யும்போது கூட வாகனம் போய்கொண்டே இருக்கும், ஒரு தொல்லையும் இருக்காது. அப்படி சர சரன்னு போய் அந்த தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி தேங்காது, நேராக எடுத்து கொண்டு போய் சேமிக்கிறான். ஏன்னா அங்கே நோக்கம் இருக்கிறவன் ஆளுகிறான். இவர்களுக்கும் நோக்கம் இருக்குது, என்ன? திருடுவது, கொள்ளையடிப்பது, பல கோடி 500,000 கோடிகளை ஒதுக்குவது, பதுக்குவது. 50 ஆண்டுகளாக ஆண்ட இவர்களுக்கு ஒரே ஒரு கொள்கை தான், ஒரே கொள்கை தான், கொள்கை. கை கொல்லும் அளவு கொள்வதுதான் கொள்கை, வேற என்ன கொள்கை இருக்குது? நினைச்சுங்காட்டித்தானுங்க நிலால போய் காலை வச்சுட்டானுங்க. முடியாதுன்னு நினைச்சதுனால தான் நாம நிலா சோறு விட்டுக்கிட்டே இருக்கிறோங்க.